டூப்ளிகேட் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மாமா ரூம்ல வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரிஜினல் நகையெல்லாம் கொண்டு வரணும். வாவ், சூப்பர் பிளான் கம். யாருக்கு போய் நகையெல்லாம் எடுத்து வருது? யாராவது ஆட்கள் செட் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன்.
என்ன பண்றது? பேசாம ஓடி போயிடலாம். மாட்டினா அந்த லூசதா மாட்டோம். எஸ்கேப். அத்தை வேற எந்திரிச்சிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. குயில போடுச்சு, கூண்டில் அடிச்சு, கூவ சொல்லு. இந்த நேரத்துல பாட்டுலாம் வருதே. நான் கேட்டுச்சுன்னு சொல்றேன்ல, ஏதாவது பிரம்மையா இருக்குங்க. ஜோ, லைட் ஆஃப் பண்ணுங்க. சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, சத்தம் சத்தம் சத்தம். இன்னைக்கு மாட்டிக்கிட்டாலும் மாட்டினா என்ன பதில் சொல்றது, எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, தேவையில்லாத வேலையை பார்த்துட்டோமோ. யாரு வந்திருப்பாங்க? ஐயோ, படுங்க, ஒரு சத்தமும் இல்ல. காலையில சீக்கிரம் வேற எந்திரிக்கணும், நிறைய வேலை இருக்குங்க. எனக்கு தெரியாதா?
அக்கா இப்ப எனதுக்கா எடுத்துட்டு வர சொன்னீங்க அத சொல்லுங்க மெதுவா பேசு என்னோட திட்டம் என்னங்கறத அப்புறமா பாரு சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அண்ணிங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும் இன்னைக்கு கண்டிப்பா நிறைய வேலை இருக்கும் அண்ணிங்களால அதை தனியா சமாளிக்க முடியாது சரி கீழே போய் வேலையை பார்க்கலாம் வினோ 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 இங்கே தொங்கிட்டு இருக்க ரூமுக்கு போகாம உனக்காக தான் எனக்காகவா ஏ நீ இப்ப எதுக்கு இங்க வந்த என்ன வினோ நான் எப்பவும் காலையில எழுந்த உடனே நேரா கிச்சனுக்கு தான் வருவேன் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் காஃபி போட்டு தரணும் அப்புறம் டிஃபன் பண்ணணும் வீட்டை கிளீன் பண்ணணும் எவ்வளவு வேலை இருக்கு நான் எதுக்கு வந்தேன்னு கேட்டேன்ல இதுக்கு தான் காலையில எழுந்த உடனே நீ நேரா கிச்சனுக்கு தான் வருவேன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி நீ போ எங்க வினோ உனக்கு இன்னைக்கு நலங்கம்மா இன்னைக்காவது உன் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் லீவ் கூட வினோ செம்பா நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் எல்லா வேலையும் அண்ணிங்க கவனிச்சுக்குவாங்க நீ போ இல்ல வினோ அண்ணிங்களுக்கு ஒத்தாசையா நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் இங்க இருந்து போனா மட்டும் போதும் வினோ எல்லாருக்கும் ஒரு காஃபியாவது நான் தான் சொல்றேன்ல நீ போ நானே காஃபி போட்டு தரேன் நீ இப்ப போறியா இல்ல அம்மாவை கூப்பிடுவா அம்மா ஏ வினோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நாம இப்ப வீட்டுல வேலை செய்யாம எப்படி இருக்கிறது போ போமா ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் ராஜா ராணி தொடர்கிறது அக்கா அந்த செம்பாவுக்கு எங்கயோ மாங்காய் சைஸ்ல ஒரு பெரிய மச்ச இருக்கும் போல இருக்குக்கா இருக்காதா பின்ன ஒரு வேலைக்காரிக்கு இவ்வளவு ஆடம்பரமா யாரு கல்யாணம் பண்ணி வைப்பா அதெல்லாம் கூட பரவாயில்ல கடைசியில அவ கல்யாணத்துக்கு என்னையே சமையல்காரி ஆக்கிட்டாங்களே அத நினைச்சதா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது செம்பா உனக்கு இருக்குடி அவ கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு போறதுக்கு நாம மாஞ்சி மாஞ்சி வேலை செய்யணுமா ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படிதான் எல்லாரையுமே அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டானே தெரியல சரியான கைகாரி இதுல என் அம்மா வேற அப்பப்ப வந்து உப்பு சரியா இருக்கா காரம் சரியா இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அம்மா சரியா இருக்கா இல்லையா எல்லாம் சரியா தான் இருக்கும் கூட குறைச்சலா இருந்தா மட்டும் இந்த கல்யாணம் நின்னுட போதா என்ன என்ன நந்தினி நம்ம குடும்பத்துல என்னைக்குமே எதுக்குமே கூட தானே கொடுத்துருக்கோம் குறைச்சு கொடுத்தா இந்த ராஜசேகர் குடும்பத்துக்குன்னு இருக்கிற பேர் என்னங்கிறது நீ பாட்டுக்கு அரைச்ச மிளகாவை இவ்ளோ போடுற கொஞ்சம் போட்டாலே நாக்கு வெந்துரும்டி இதுதான் செம்பாவுக்கான ஸ்பெஷல் சமையல் புரிஞ்சுதா இத சாப்பிட்ட உடனே அவளோட நாக்கு கிளி மூக்கு மாதிரி ஆயிடணும் போடுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுல எதுக்கு தெய்வ தர்ச்சனை ஃபுல்லா போட்டுற வேண்டியதானே
உங்களுக்குலாம் ஒரு தத்துவம் தெரியுமா? என்னதுக்கா? ஒன்றே செய், அதை நன்றே செய், அதையும் இன்றே செய். கல்யாண சமையல் சாதம், மிளகா பொடியும் பிரமாதம், அதுவே அவளுக்கு போதும். இருக்கிற பணம் நமக்கே பத்தாது. இதுல இந்த செம்பா கல்யாணத்துக்கு இவ்வளவு கிராண்டா யாரு செலவு பண்ண சொன்னாங்க? ஏதாவது ஒரு சத்திரத்துல வச்சு பண்ணலாம். என்ன பண்றது நந்தினி? உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் வதவதன்னு இவ்ளோ பெத்து போட்டது பத்தல போல இருக்கு. செம்பாவையும் தத்தெடுத்து இப்படி தண்ட செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், இந்த சனியனோட கூத்து இன்னும் ஒரு நாள் தானே. அது முடிஞ்சதும் பணத்தை பிரிக்க சொல்ல வேண்டியதுதான். அது சரி, உனக்கு விவரமே தெரியாது போல இருக்கு. உங்க அப்பா இமீடியட்டா இன்னொரு கல்யாணத்துக்கு அடி போட்டிருக்காரு. எங்க அப்பாவா? இந்த வயசுல அவருக்கு எதுக்கு கல்யாணம்? இது அவருக்கு இல்ல. செம்பா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திக் திவ்யா கல்யாணமா? அத பத்தி பேசதான் நாளைக்கு திவ்யாவோட அப்பா அம்மாவும் வர சொல்லிருக்காங்களாம். ஐயோ, இது என்ன பெரிய இம்சையா இருக்கும் போல இருக்குக்கா. எத்தனை பாரத்துதான் தாங்கறதுன்னு தெரியலையே. இப்ப செம்பாவோட கல்யாணம், அதுக்கப்புறம் அந்த கார்த்திகோட கல்யாணம். நான் எப்படிக்கா இவ்வளவு வேலை செய்யறது? அது கூட பரவாயில்லக்கா, இப்படி கல்யாணமா பண்ணிட்டு போனா அவங்க கையில பணம் எப்படி மிச்சம் இருக்கும்? இங்க பாருங்க, ஒண்ணு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். யாரு யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், ஆனா காசுல கை வைக்க கூடாது. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஊர்ல இருந்து வந்த உடனே வடிவ குழந்தைய படிக்க வைக்கிறேன்னு சொன்னால கல்யாணத்துக்கு மட்டும் பணம் இருக்காதா என்ன? அதெல்லாம் எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அவன் காசுலயே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதை விட முக்கியம், கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க ரெண்டு பேரையும் இங்க இருந்து பாசல் பண்ணிடணும். கரெக்டா சொன்ன நந்தினி. அவன் இங்க இருந்தா நாமெல்லாம் பணத்தை நினைச்சு எலவு காத்த கிளி மாதிரி ஆக வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. அந்த திவ்யாவை அது இதுன்னு சொல்லி பயமுறுத்தி தான் அனுப்பணும். அதுவும் சரிதான். குங்குமத்துல போட்டு வச்சா அழகா இருக்கிற உன் முகம் இன்னும் அழகாயிடும். குங்குமத்திலயா? நான் எப்பவுமே ஸ்டிக்கர் போட்டுதான் வைப்பேன், எனக்கு குங்குமம் எல்லாம் ஒத்துக்காது. அப்படியா? ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. புடுத்த சேலை இல்லைன்னு சின்னாத்தா வீட்டுக்கு போனா அவ ஈச்சம் பாய கட்டிக்கிட்டு எது தாப்புல வந்தாலாம். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? அக்கா, நான் உளறல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். இருக்கிறத பிரிச்சா நம்மளுக்கே பத்துமானு தெரியல. அந்த வேலைக்காரிக்கு கல்யாணம் பண்ண சொல்லி யார் எழுதா? அது கூட பரவாயில்ல, அந்த சனியன் தொலையுதுன்னு விட்டுறலாம். ஆனா இந்த கல்யாணத்துக்கு நம்மள வேலை வாங்குறாங்க பாரு, அதுதான் என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல. இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து செம்பாக்கு வட்டியை முதலமா கொடுத்துருவோம். எப்போ? அவ புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவா? இந்த வீட்லயே அவளுக்கு ஒண்ணுன்னா வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. இதுல எங்க இருந்து அவளுக்கு வட்டி முதலமா குடுக்கறது? ஏன் புருஷனும்
அந்த செம்பாவுக்கு வக்காலத்து வாங்குறாருன்னு நினைக்கும் போது உள்ளுக்குள்ள எரியுது. சும்மா எரியுது, அரிப்பையில எடுத்து முகமெல்லாம் தேய்ச்சிக்கிட்ட மாதிரி எரியுமே. ஏன்னா எனக்கும் அப்படிதான் எரியுது. ஏய் வடிவு, இப்ப நீ என்ன சொன்ன அத மறுபடியும் சொல்லு. எனக்கும் அப்படிதான் எரியுதுன்னு சொன்ன. ஏய் அதுல அதுக்கு முன்னாடி அதேதான். இப்போ உங்களுக்கு மட்டும் இல்ல, செம்பாக்கும் நிஜமாவே முகம் எல்லாம் எரிய போது பாரு. எப்படிக்கா செம்பாக்கு அரைக்கிற மஞ்சள்ல அரிப்பு இலைய மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அக்கா இந்த மஞ்சள நாமளும் தானே யூஸ் பண்ண போறோம், இப்ப என்ன பண்றது? என்ன ஒரு சந்தேகம், வாடி என் வெத்தலை குழந்தை. உனக்கு எப்படி இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வந்துட்டு இருக்கு? நீ மூளையால யோசிப்பியா இல்ல வாயால யோசிப்பியா? அக்கா பெண்ண என்ன, மஞ்சள அவளுக்கு ஒரு கிண்ணத்திலயும் நமக்கு ஒரு கிண்ணத்திலயும் தனியா எடுத்து வச்சுட்டா போச்சு. இதுக்கா இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? வடிவு இந்த விஷயத்துல நீதான் பிஹெச்டி. நான் அந்த அரிப்பு இலையோட வரேன். செம்பா இன்னைக்கு நீ காலி.